ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஈஸ்வரி சமையல். நம்ம எல்லாங்களில் அன்பும் ஆரோக்கியம் பெருகிட இறைவனையும் பிரார்த்திப்போம். இன்னைக்கு நம்ம ஈஸ்வரி சமையலில் ஒரு சுவையான டீ டைம் ஸ்நாக்ஸ் செய்ய போகிறோங்க. இது டீக்கு டீ டைமுக்கு மட்டும் இல்லைங்க, ஸ்கூல் விட்டு வர குழந்தைகளுக்கும் ஒரு நல்ல ஸ்நாக்ஸாக இருக்குங்க. அவளை வச்சு நல்லா சுவையாக கார சாரமாக செய்ய போகிறோங்க. இந்த ரெசிபியை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம ஈஸ்வரி சமையல் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே இருக்கிற பெருசும்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ரெசிபி எப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாம் வாங்க. வந்துட்டு அவளை வச்சு நல்ல சூப்பரான சுவையான டீ டைம் ஸ்நாக்ஸு செய்ய போகிறேங்க. அதுக்கு வந்துட்டு இதில் நான் ஒரு கப்பு அவல் எடுத்து வச்சுருக்கேங்க. இந்த அவல் வந்துட்டு ஜல்லடையில் போட்டு அந்த சின்ன சின்ன துகள்கள் எல்லாம் இருக்கும் அதெல்லாம் நல்லா சலிச்சுட்டு நான் எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கேங்க. அடுப்பான் மணி கடாயை வச்சு தேவையான அளவு எண்ணெய் விட்டுருக்குறேங்க. எண்ணெய் வந்து நல்லா சூடாகிடுச்சுங்க. நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அவல் சேர்த்து பொறிச்சு எடுத்துடலாங்க. அடுப்பு வந்து மீடியமாகவே வச்சுக்கோங்க. இந்த அவல் சேர்த்து பொரிக்கும் போதே எண்ணெய் வந்து கம்மியாக வச்சுக்கோங்க. ஏன்னா எண்ணெய் வந்து நல்லா நிறம் மாறிடும். திருப்பி தேவையானாலும் கூட கொஞ்சம் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்திக்கலாங்க. இதே மாதிரி அவல் எல்லாமே பொரிச்சுட்டு பார்க்கலாங்க. நம்ம அவல் எல்லாமே பொரிச்சு எடுத்துட்டேங்க. எண்ணெய் பார்த்திங்கன்னா நல்லா இது மாதிரி கலர் ஆகிடுச்சுங்க. இப்போ இதை எடுத்து வேறு இதில் மாற்றிட்டு நம்ம வேறு எண்ணெய் சேர்த்திக்கலாங்க. கார்ன் சிப்ஸ் வந்து பொரிக்க போகிறோங்க. அதுக்கு வந்துட்டு அந்த எண்ணெய் எடுத்துகிட்டு இப்போ வேறு எண்ணெய் மாற்றிட்டேங்க. அது ரொம்பவே கருப்பாக ஆயிடுச்சுங்க. கார்ன் சிப்ஸ் வந்து இதில் 3/4 கப் எடுத்துருக்குறேங்க. இது வந்து நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாங்க. எண்ணெய் சூடாகிடுச்சுங்க. நம்ம இந்த சிப்ஸ் வந்து சேர்த்திக்கலாங்க. இந்த கார்ன்ஃப்ளாக்ஸு சேர்த்து செஞ்சோன்னா ரொம்பவே நல்லாயிருக்குங்க. இதே மாதிரி எல்லாமே பொரிச்சுட்டு பார்க்கலாங்க. அடுத்து வந்துட்டு வேர்க்கடலை நல்லா இந்த மாதிரி 1 கைப்பிடி அளவு சேர்த்திக்கலாங்க. இப்போ நம்மளுக்கு நிலக்கடலையும் நல்லா பொரிஞ்சிருச்சுங்க, எடுத்துடலாம். பார்த்தீங்கன்னாலே நல்லா நிறம் மாறி வந்திருக்கு பாருங்கள். அடுப்பு வந்து ரொம்பவே சிம்மில் வச்சுருங்க. இப்போ வந்து நம்ம 1 கைப்பிடி அளவு கறிவேப்பிலை சேர்த்திக்கலாங்க. இப்போ வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிடலாங்க. கறிவேப்பிலையும் பொரிச்சு எடுத்தாச்சுங்க. இப்போ எல்லாமே பொரிச்சு எடுத்துட்டேங்க. இதை வந்து இப்போ நம்ம கலந்துடலாங்க. இதுக்கு வந்துட்டு நான் ஒரு அகலமான கடாயை எடுத்து வச்சுருக்கேங்க. இது ஃபஸ்ட்டு வந்துட்டு பொரிச்சு வச்ச அவல் வந்து சேர்த்திக்கலாங்க. அடுத்து வந்து பொரிச்சு வச்ச கார்ன்ஃப்ளாக்ஸ் சேர்த்திக்கலாங்க. இதை வந்து நம்ம லைட்டாக உடச்சி விட்டுடலாங்க. நான் ரொம்ப கொஞ்சம் பெருசு பெருசாக இருக்குது இல்லைங்களா, அதனால் கொஞ்சமாக உடச்சி விட்டுக்கலாங்க. கூடவே நம்ம வந்து பொரிச்சு வச்சுருக்கிற நெடக்கலையும் சேர்த்திக்கலாங்க. அடுத்து வந்து நம்ம பொரிச்சு வச்சுருக்க கறிவேப்பிலையை சேர்த்திக்கலாங்க. பாருங்கள், நம்ம பொரித்தது எல்லாமே சேர்த்திட்டோம். அடுத்தது வந்து இது காரத்துக்கு வந்துட்டு மிளகாய்த்தூள் சேர்த்திக்கலாங்க. நான் வந்து 1 ஸ்பூன் சேர்த்துறேங்க. நீங்கள் உங்களுக்கு காரம் எந்தளவுக்கு தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இந்த ஸ்பூனில் வந்து 1/2 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்திக்கலாங்க. அது 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்திக்கலாங்க. 1/4 ஸ்பூன் அளவு பெருங்காயத்தூள் சேர்த்திக்கலாங்க. எல்லாமே சேர்த்து வச்சுங்க. இப்போ வந்து இது நல்லா கலந்து விட்டுடலாங்க. கலந்துட்டு பார்க்கலாங்க. நல்லா கலந்து விட்டுட்டேங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குதுங்க. நல்ல கார சாரமாக முறுமுறுன்ட்டு சூப்பராக இருக்குதுங்க. நீங்களும் டீ டைமில் என்ன செய்கிறது அப்படின்னு யோசிக்காமல் இந்த மாதிரி சிம்பிளாக வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு டக்குன்னு செஞ்சுருங்க. சாப்பிட்டு பார்க்கலாங்க. ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. நீங்களும் இதை செஞ்சு பாருங்கள். என்னங்க, நான் செஞ்ச இந்த ரெசிபி வந்து உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ஸ்நாக்ஸை வந்து நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு டக்குன்னு ஈஸியாக செஞ்சிடலாங்க. இந்த மெத்தடில் நீங்களும் செஞ்சு பாருங்கள். எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி நம்ம ஈஸ்வரி சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இருக்கிற பெருசும்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.